நெல்லையில் புயலை சமாளிக்க 633 முன்கள பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மாவட்டம் முழுவதும் அனைத்து குளங்களும் கண்காணிக்கப்படுகிறது. மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி கருணாகரன் பேட்டி. வங்கக்கடலில் புதிதாக உருவாகும் புரவி புயல் காரணமாக நெல்லை மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் நெல்லை மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி கருணாகரன் ஐஏஎஸ் இன்று புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையர் கண்ணன், மாநகர காவல்துறை துணை ஆணையர் சரவணன் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். இதில் மாவட்டம் முழுவதும் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என ஐஏஎஸ் அதிகாரி கருணாகரன் அறிவுறுத்தினார். கூட்டத்திற்கு பிறகு மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி கருணாகரன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்துள்ளார். அப்போது அவர் கூறுகையில், புயலை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்தில் அனைத்து முன்னெச்சரிக்கை பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக கடற்கரை பகுதியில் உள்ள அனைத்து புயல் பாதுகாப்பு மையங்களும் தயார் நிலையில் உள்ளது. வெள்ளத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கும் வகையில் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூடுதல் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. புயல் மீட்பு பணிக்காக 633 முன்கள பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளனர். காவல்துறை, தீயணைப்பு துறையினர், பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை உட்பட அனைத்து துறைகளும் தயார் நிலையில் உள்ளன. அனைத்து குளங்களிலும் நீர் இருப்பு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள் என 87 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. மிக அதிகமாக பாதிக்கக்கூடிய பகுதியில் 11, அதிக பாதிப்பு 32, ஓரளவு பாதிப்பு 13, குறைந்த அளவு பாதிப்பு 31 இடங்கள் என கண்டறியப்பட்டுள்ளது. பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம் மற்றும் கடலோர பகுதி என 3 இடங்களில் தேசிய பேரிடர் குழுக்கள் 20 நபர்களாக பிரித்து அனுப்பப்பட்டுள்ளது. தேவைப்படும் சூழலில் பாதிக்கப்படக்கூடிய தாழ்வான பகுதி மக்களை முகாம்களுக்கு வர அறிவுறுத்தப்படும் என தெரிவித்தார். கூட்டத்திற்கு பிறகு விஜயநாராயணம், ராதாபுரம், கூட்டப்புலி ஆகிய கடலோர கிராமங்களை ஆய்வு செய்ய அதிகாரிகள் புறப்பட்டனர்.